என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நான் ஒரு கதை படிச்சேன். காட்டில் இருந்த சிங்கம் என்ன பண்ணுச்சான், நரிய கூப்பிட்டு பசிக்குது சாப்பாடு கொண்டாரு. இப்போ சிங்கம் கூட ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற பழக்கத்துக்கு வந்துருச்சு, சமைச்செல்லாம் தானாக தேடி சாப்பிட்றது கிடையாது, ஆர்டர் பண்ணுறது தான். அது நரிய கூப்பிட்டுது, பசிக்குது ஒரு சாப்பாடு கொண்டா போ அப்படின்னு. இந்த நரி பார்த்துது எதுவும் இழிச்ச வாய கொண்டு போய் நம்ம கரெக்டாக மகாராஜாட்ட விடலாம் அப்படின்னு இப்படி இப்படி தேடி பார்த்தபோது ஒரு கழுதை கிடைச்சிது காட்டில். அந்த கழுதைகிட்ட போய் சொல்லிச்சு, உன்னை அரசராக்கிறதா சிங்கம் முடிவு பண்ணியிருக்கு, அதனால் நீ வந்து பாரு, உன்னை பேசணும், பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருக்குது வா. இந்த கழுதை போகலாமா? என்னைக்காவது சிங்கம் அதனுடைய சிம்மாசனத்தை விட்டுட்டு இந்த கழுதையை அரசராக்குமா? ஆக்காது. இந்த கழுதை நினச்சிது, அப்படியா, என்ன மகாராஜா ஆக்குற ஐடியா இருக்காரா அப்படி. நரி கூப்பிட்டுதேன்னு போச்சு. போன உடனே சிங்கம் வெடுக்குன்னு பாஞ்சது பாருங்க, ரெண்டு காது காணும். அது பாஞ்ச வேகத்தில் தப்பிச்சோம் பொழிச்சோன்னு ஓடிச்சு இந்த கழுதை, அடித்து புரண்டு ஓடிச்சு. நரியை பார்த்து பிடிச்சிட்டுவார். நரி பின்னாடியே போய் அவசரப்பட்டுட்டியே, நான் தப்பிச்சதே பெரிய விஷயம், காது போச்சுன்னு. கிரீடம் வைக்கிறதுக்கு வசதியாக காது இருக்கிறது இடைஞ்சலாக இருக்கேன்னு எடுத்தார். இந்த காது இருந்தால் கிரீடம் வைக்க முடியாதேன்னு தான் மகாராஜா எடுத்தார். நீ அவசரப்பட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, புரியுதா? உனக்கு ராஜா ஆக்கணும்னா கிரீடம் வைக்கணும் இல்லை, இந்த காது இருந்தால் இடைஞ்சல் இல்லையா, அதை எடுத்தாரு. புத்தி இல்லாமல் நீ போய் ஓடியாந்துட்டியே, அப்படியா, உன்னை மறுபடியும் கூட்டு வர சொன்னார் அப்படி போச்சு. கழுது மறுபடியும் பாஞ்சது பாருங்க, கழுதை திரும்பி ஓடிச்சு வால் மாட்டிக்கிச்சு, வால் அருந்துருச்சு, ஓடிய போச்சு கழுது. மறுபடியும் நரி போய் சொல்லிச்சு, உன்னை புத்தியை திருத்த முடியாது, இல்லை வாழை சாப்பிட்டுடுச்சு பிடுங்கிருச்சு, என்னை கொன்னுடுமோன்னு பயமாக இருந்தது. நீ சிம்மாசனத்தில் கம்ஃபர்டபுளாக உட்காரணும் இல்லையா, அதுக்கு வால் இடைஞ்சலாக இருக்கும்னு தான் வாலை ஆப்ரேட் பண்ணி எடுத்துருக்கிறாரு. உனக்கு ரொம்ப அவசரம். இப்போ நான் சொல்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு எலெக்ஷனும் இதுதான், ஒவ்வொரு எலெக்ஷனும் இதே தான், ஒரு ஆபரேஷன் தான். மக்களை பெருமைப்படுத்துவதற்கான முயற்சி நம்புங்க. கழுத சொல்லிச்சு எனக்கு வால் காணுமே, வால் போயிருச்சேன், அதான் உனக்கு சௌரியமா சிம்மாசனத்தில் உட்கார முடியும். உன்ன மாதிரி ஒரு அறிவு கட்ட கழுது ஏன் வேக வேகமாக ஓடியாரு, நம்பு மகாராஜாவை நம்பு, புறப்படுவா அப்படின்னு. உடனே என்ன பண்ணிச்சு, மறுபடியும் கழுத வந்தது பாருங்க, ஒரே அடி சிங்கம் கழுது செத்து போச்சு. செத்த உடனே அது நிறைய பார்த்து சொல்லிச்சு, ஓ இதை கரெக்டாக தோலெல்லாம் எடுத்துட்டு நான் சாப்பிட்ற மாதிரி குடல், ஈரல், ஹார்ட்டு, மூளை சாப்பிட்ற மாதிரி எடுத்துட்டு வா ஓ அப்படின்னு. நரி எல்லாத்தையும் உரிச்சிட்டு மூளையே தின்னுடுச்சு, வெரி சாஃப்ட் டிஷ்யூ. நரி சாப்பிட்டுடுச்சு, குடல், ஈரல், நெஞ்சு எல்லாம் கொண்டாந்து சிங்கத்துக்கு கொடுத்தது. சிங்கம் பசியில் சாப்பிட்டுட்டு மூளைன்னு. கழுதைக்கு மூளை இருந்தா அது மூணாவது தடவை வந்திருக்குமா? ஏங்க முதல் தடவை காதை போன உடனே புத்தி வந்திருக்கணும், வாலை எடுத்த உடனே உங்களுக்கு புத்தி வந்திருக்கணும். எதுக்கு கழுதைக்கு? எப்போ வரலையோ அப்பவே அதுக்கு மூளை இல்லைன்னு உங்களுக்கு தெரியலையா மகாராஜா? அதான் மூளை இல்லைன்னுச்சு சிங்கமும் நம்புச்சு. இதுக்கப்புறம் நான் இதை விளக்கமா சொல்லணுமா? போ ஓட்டு போடுங்க, உங்க சௌரிய படி போய் ஓட்டு போடுங்க, போங்க, யாரு வேண்டாம் சார். உண்மைகளை எது உண்மை அப்படின்னு கண்டுபிடிக்கிற தைரியம் இருக்கணும். இப்ப அவரு வேற ஒரு கோணத்தில் பேசினார், நான் வேற ஒரு ஆங்கிள் பேசணும். என்ன விமர்சனம் வெளியில எத்தனையோ சொல்றாங்க, நான் என்னுடைய நிலைப்பாட்டை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைப்பாட்டில இருந்து வேற ஒரு நிலைப்பாட்டில் மாறி நான் பேசுறேன், சிந்திக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. காரணத்தை புரிஞ்சுக்கணும், நான் என்னுடைய மனோநிலையிலிருந்து எந்த மாற்றமும் அடையல, ஆனா என்னுடைய கொள்கைப்பாட்டில் ஒரு சிந்தனையில தெளிவோட முன்வைக்கிறேன். என்ன அது? நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன், ஆனால் ஒரு இஸ்லாமியரை வெறுக்க விரும்பவில்லை. This is my stand. ஆனா என்ன சொல்றாங்க தெரியுங்களா, நீ ஒரு உண்மையான இந்துவா இருக்கணும்னா இஸ்லாமியனை வெறுத்தாதான் நீ இந்துவா இருக்க முடியும்னு சொன்னா என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன், அதற்காக ஒரு கிறிஸ்துவரை என்னால் வெறுக்க முடியாது.
நான் கிறிஸ்துவரை வெறுக்காத இந்துவாக இருக்கிறேன், இஸ்லாமியரை வெறுக்காத இந்துவாக இருக்கிறேன். அதே சமயத்தில் இந்த நாடு ஒரு இஸ்லாமிய நாடாகவோ கிறிஸ்துவ நாடாகவோ மாறுவதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற இந்துவாகவும் இருக்கிறேன். ஐ எம் வெரி கிளியர். ஏன் நான் ஏத்துக்க தயாரா இல்லை ஐயா? ஒரு நாடு மதம் சார்ந்த நாடாக மாறும் என்றால் சிந்திக்கிற உரிமை அந்த நாட்டில் இருந்து போய்விடும். நீங்க உலக வரலாறு எடுத்து பாருங்க, இஸ்லாமிய நாடுகள் நல்லா தான் இருக்கும், அங்கு பிற மதங்களுக்கான சிந்திக்கிற உரிமை கிடையாது. கிறிஸ்துவ நாடுகள் உலகத்தில் இருக்கு, வேறு மதங்களை சொல்லுகிற உரிமை பாதி உண்டு பாதி கிடையாது. அப்ப நான் எதை விரும்புகிறேன்? நான் இந்துவாக இருக்க விரும்புகிறேன். அதே நேரத்தில் இது வேறு ஒரு மதம் சார்ந்த நாடாக மாறக்கூடாது என்பதிலும் தெளிவான கருத்துடையவனாக இருக்கிறேன். இதை எத்தனை பேர் புரிஞ்சுக்க முடியும்? இந்த மைக்ரோ சர்ஜரி நுட்பமான ஒரு 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 அறுவை சிகிச்சை அது. எல்லாரும் அவங்க மதத்தை வீட்டோட வச்சுக்கோங்க, சாமி கும்பிடுங்க, பிடிச்ச தத்துவத்தை ஃபாலோ பண்ணுங்க, அடுத்தவனை மாத்திர வேலையை நிறுத்துங்க. இன்னொருத்தருடைய சுதந்திரத்தில் போய் தலையிடாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரம் இருக்கோ அவ்வளவு சுதந்திரம் அவனுக்கு இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. யாரையும் உங்க பாதைக்கு மாத்திர வேலையில தேவையில்லாம போய் தலையிடாதீங்க. இவ்வளவு நுட்பமா நம்ம சிந்திக்கிறதுக்கு அலோவ் பண்றாங்களா? இது எதையுமே பார்க்காம ஒரு பிராண்டட் கியூக்குள்ளேயே இரு. இது நீ 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 அடையாளம்னா இதுதான் அப்படின்னா நீ யாரு சொல்றதுக்கு? இப்போ வழிபாடுங்கிறது ரொம்ப பெரிய ஏரியா சார் அது. அதுலேயும் இந்து மதம்னு ஒன்று இருக்கு பாருங்க, இட்ஸ் எ வெரி ப்ராட் ஸ்பெக்ட்ரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதரால் ஒரு காலத்தில் உருவாக்கப்பட்ட மதம் அல்ல அது. ஆயிரக்கணக்கான முனிவர்களால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தத்துவங்களை உள்ளடக்கி இருக்கிற மிகப்பெரிய சமுத்திரம். இந்து மகா சமுத்திரம் மட்டும் சமுத்திரம் அல்ல, இந்து மதமே ஒரு மகா சமுத்திரம். புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுல எதிரெதிரான கருத்து உண்டு, எதிரெதிரான கருத்து உண்டு. பெருமாளை கும்பிடுறவனுக்கு சிவபெருமான் மேல ஈடுபாடு கிடையாது, சிவனை கும்பிடுறவனுக்கு பெருமாள் மேல ஈடுபாடு கிடையாது. சிவன் பெருமாள் ரெண்டையும் கும்பிடுறவனும் உண்டு. மூணுமே அலோவ் பண்ணப்பட்டது. மாறா இருப்பான், நேரா இருப்பான், எதிரா இருப்பான், எல்லாமே அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு. அதுல போய் இது மட்டுமே அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த சிந்திக்கிற பழக்கம் உங்களுக்கு எப்படி வரும்? நீங்க உண்மையை தேடணும். இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு கழுதைக்கு அறிவு இல்லாம போச்சுங்கிற மாதிரி எத்தனை மனிதர்கள் இன்னைக்கு சிந்திக்க மறுக்கிறாங்க தெரியுமா சார்? என் நண்பர் ஒருத்தர் மேஜிஸ்ட்ரேட், உங்களுக்கு தெரியும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஒரு பவர் உண்டு, எவன மனத்துக்கு உள்ள வைக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் சொல்லி உள்ள வைக்கலாம். அவர் வீட்டுக்கு என்ன கூப்பிட்டார். எது கூப்பிட்டாரு? எங்க வீட்டுக்கு ஒரு சாமியார் வராரு வாங்கன்னாரு. சரி போலாமே அப்படின்ட்டு நான் போனேன். நான் போன உடனே அந்த சாமியார் என்ன பண்ணாரு, பஞ்சாமிரதம் தயாரிச்சு பூஜை பண்ணுவாரு. பூஜை பண்ணி அந்த பஞ்சாமிரதத்திலேருந்து முருகன் எடுப்பாரு, வேல் எடுப்பாரு அப்படின்னு வரிசையா சொன்னார். ஐய் பரவாயில்லையே, என்னமோ பண்றாரு அவரு. இப்போ நாமெல்லாம் முருகன் வேலெல்லாம் பண்ணணும்னா 5,000-10,000 நமக்கு செலவாகுது, இவர் பஞ்சாமிரதத்திலே கொண்டாந்துடுறாரு போல் இருக்குது, பரவாயில்லையே உட்காந்து போட்டார் சார். எல்லாத்தையும் பாத்திரத்தில் போட்டு கடைஞ்சார் சார். கடைஞ்சிட்டு அப்படி டேங்னு எடுத்து இந்த விரல் அளவுக்கு ஒரு முருகன் எடுத்தார், விரல் அளவுக்கு ஒரு வேல் எடுத்தார். இந்த மேஜிஸ்ட்ரேட் சார் ஒன்று இப்படி இப்படி பணிஞ்சு அவர்கிட்ட இப்படி பவ்யமா அப்படி அவர் இந்த அப்படின்னு அதை கொடுக்குறாரு. இந்த மேஜிஸ்ட்ரேட் ஆனந்த கண்ணீர்ல பாத்தீங்களா, எனக்கு வந்த ஆத்திரத்துக்கு இவரை கூப்பிட்டேன். அவர் பஞ்சாமிரத ப்ரிப்பேர் பண்ணும்போது பேரிச்சம்பழம் இவ்வளவு கொத்தா போட்டார் பார்த்தியா? ஆமா, அந்த கொத்துல மூணு முருகன் வைக்கலாம், நாலு வேல் வைக்கலாம். இவ்வளவு கொத்தா ஒரு பேரிச்சம்பழம் எடுத்தாருல, பேரிச்சம்பழத்துக்குள்ளேயே மூணு முருகன் வைக்கலாம், நாலு வேல் வைக்கலாம். ஏன் நீ மேஜிஸ்ட்ரேட்டா? ஏன் அவன் உள்ள போடுறான், அது உள்ள போட்டு பசிஞ்சு எடுத்து வெளியே கொடுக்குறான். இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி நீ பாக்குற. நீ அவனையே உள்ள வைக்கலாம், அவன் உள்ள வச்சதெல்லாம் விடு, அவனை நீ உள்ள வைக்கலாம். நீ பயந்துகிட்டு வாங்கினா இன்னைக்கு சொல்லிட்டு போற, பயபக்தி என்ற வார்த்தையிலிருந்து பயத்தை நீக்குங்கள், பக்தி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள், பயமற்று வாழ்வதற்கு பழகுங்கள். பயம் கூடாது,
எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் கடவுளுக்கு நான் பயப்படணும்? ஏன் சார், அவர் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மானா, அவருக்கு நான் ஏன் பயப்படணும்? ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. இல்லையா, தேவையில்லாம பயமுறுத்துறாங்க நம்மளை. கடவுள்னா பயம் இருக்கணும், ஒன்றும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க அப்பங்கிட்ட எனக்கு எதுக்கு பயம் இருக்கணும்? எங்க அப்பங்கிட்ட அன்பு இருந்தா போறாதா? அப்பா கிட்ட எனக்கு அன்பும் எம்எல்ஏ எங்க அப்பாவுக்கு அன்பு இருந்தா போறாதா? புரிஞ்சுக்கல. அப்ப மக்கள் அறிவை அடகு வைத்து விட்டு உணர்ச்சிக்கு முதலிடம் கொடுத்து சிந்திக்க தொடங்கினா அது ஆபத்துல போய் முடியாதா? இன்னொரு முறை நான் பேசுகிற போது நான் தண்ணீரை விளக்கமா இந்த மேடையை பயன்படுத்தி கொடுக்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கேமரா வச்சிருக்காங்க பாருங்க, இவங்களை விட எனக்கு ஜென்ம பகைவர்கள் உலகத்தில் வேற யாருமே கிடையாது. நான் என்ன பேசுறேனோ அதுக்கு விரோதமா போடுவாங்க, என்ன நோக்கத்துக்கு பேசுறேனோ அதுக்கு விரோதமா போடுவாங்க. அவங்கள பகைச்சுக்கவும் நான் முடியாது. பரவாயில்ல, போறாங்க, ஏதோ அவங்க நம்மளால ஒரு பத்து பேர் நல்லா இருக்கட்டுமே, யார் வேண்டாம் இருக்கட்டும். விலங்கிலிருந்து மனிதன் பிரிகிற இடம் என்று ஒன்று உண்டு. டார்வின் தியரி படி அப்படி மனிதன் பரிணாமம் அடைந்து கொண்டே வருகிற போது குரங்கிலிருந்து அவன் மனிதனாக வருகிறான் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு கேள்விக்குறி மட்டும் நிக்கிது. என்னன்னு கேட்டா, ஒரு கண்ணி அதுல காணும். கண்ணினா ஒரு ஒரு அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஸ்டேஜ்னு வரணும் இல்ல, ஒரு கண்ணி காணும். அந்த கண்ணி இருந்தா மட்டும்தான் அந்த தியரி முழுசா ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா குரங்குக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு கண்ணியை காணும். எப்படி தெரியுங்களா? இப்ப குரங்குலேருந்து எவல்யூஷன் ஆயிருக்கிறான்னா, இப்ப இருக்கிற எல்லா குரங்கும் நம்மள மாதிரி ஆயிருக்கணுமே, அது நிக்கிது அப்படியே. அப்ப மனிதன் ஒரு இனம் வந்துருச்சே, ரெண்டுக்கும் நடுவுல ஏதோ ஒரு ஒரு கண்ணி இருக்கணுமே, அது எங்க அப்படின்னு கேக்குறான். இதுக்கு வேற மாதிரி யோசிச்சு சில பேர் அர்த்தம் சொல்றாங்க. வேற்று கிரகத்திலேருந்து வந்த கிரகவாசிகள் இங்கிருக்கிற இந்த குரங்குகளோடு இணைந்த போது இந்த மனித இனம் தோன்றி இருக்கலாம், அதனால அந்த கண்ணி கிடைக்கல, அவங்க திரும்ப போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை சொல்றாங்க. இதெல்லாம் புராணங்கள்ல கூட அது மாதிரி சொல்லி தான் பார்த்தாங்க. இந்திரனுக்கு பிறந்தா, சூரியனுக்கு பிறந்தா, இதெல்லாம் கூட அந்த வேற்று கிரகவாசிகளுடைய வருகையும் அந்த இணைப்பையும் புராண மொழியில சொல்லி இருக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. ஆனா விலங்கிலிருந்து மனிதன் எங்க மாறுகிறான் அப்படின்னு கேட்டா, ஒரே ஒரு இடத்துலதான் மாறுறான். அறிவை சேகரிப்பது, மற்றவருக்கு சொல்லி தருவது, அந்த அறிவை மற்றவருக்கு தருவதன் மூலமாக அவன் பிறப்பில் இருக்கிற எல்லா குணங்களையும் மாற்றி அவனை உச்சத்துக்கு உயர்த்துவது என்று அறிவை மையப்படுத்துகிற போதுதான் விலங்கிலிருந்து மனிதன் பிரிந்து போக தொடங்குகிறார். நீங்க 4000 வருஷம் ஆனாலும் விலங்கு ஒரே மாதிரி தான் நடந்துக்கும், 8000 வருஷம் ஆனாலும் விலங்கு ஒரே மாதிரி தான் நடந்துக்கும். ஆனா ஒரு மனிதன் நேற்று எப்படி நடந்தானோ அப்படி இன்று நடப்பான் என்று உறுதி கிடையாது. பெர்னார்ட் ஷா சொல்றாரு, இந்த உலகத்திலேயே யார் அறிவாளி தெரியுமா? யாரு? என் டெய்லர். ஏன் டெய்லர் அறிவாளின்னு சொல்ற? அவர் சொன்னார் பாருங்க ஒரு வார்த்தை, அவன் ஒருத்தன் தான் ஃப்ரெஷ்ஷா என்ன அளந்து பாக்குறான், மற்றவெல்லாம் பழைய அளவை வச்சே என்னை பேசிக்கிட்டு இருக்கிறான், அவன் தான் ஒவ்வொரு தடவையும் என்னை தனியாக அளந்து பார்க்குறான். ரொம்ப முக்கியம். இப்போ யாராவது ஒருத்தரை பற்றி சொல்கிறதா இருந்தா, அவரை பற்றி எனக்கு 50 வருஷமாக தெரியும் சார், அவன் சுத்த அயோக்கிய பையன், நம்பாத. 50 வருஷம் அயோக்கியனாக இருந்தவன் 5 செகண்டுக்கு முன்னாடி புத்தனாக மாறி இருக்கலாம். எவ்வளவு பெரிய சாமியார் சார் உலகத்தில் அவர் மாதிரி, அவனை ஒருத்தி கவுத்துருக்கலாம். யாருக்கு தெரியும்? இல்லையா, வீடியோ வர்ற வரைக்கும் எல்லா சாமியாரும் நல்லவன் தான், வர்ற வரைக்கும் எல்லா சாமியாரும் நல்லவன் தான். யார் எந்த நேரத்தில் எப்படி கவுந்து போவான்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. இதான் மனிதனுக்கு இருக்கிற ஆச்சரியம். ஒரு கணத்தில் மிக உயர்ந்த இடத்தை தொடக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு வாய்த்தது போல் இன்னொருவருக்கு வாய்க்காது. இப்போ திருநீலகண்ட நாயனார் வரலாறுன்னு ஒன்று படிக்கிறோம். அவர் சிற்றின்பத்தில் ரொம்ப எளியவர். சிற்றின்பம்னா உங்களுக்கு தெரியும், லஸ்ட். பாருங்க, தமிழ்நாட்டில் இங்கிலீஷில் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. சிற்றின்பத்தில் ரொம்ப எளியவர். இப்போ என் பேத்தி பேரண்ட் எல்லாம் இப்போ அவனுக்கு ஒரு 8 அணா கொடுன்னா, ஹவு மச்? 8 அணாக்கு இப்போ தெரியாது, ஹவு மச்? நம்ம அதுக்கு இங்கிலீஷில் சொல்லணும். என்ன பண்ண முடியும்? நாமளாம் வாங்கிக்கிட்டது தான் வரோம்.
திருநீலகண்ட நாயனார் சிற்றின்பத் துறையில் எளியர். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, உலகத்தில் ஆசை இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், ஆசை நம்ம கண்ட்ரோலில் இருக்கணுமே ஒழிய ஆசையோட கண்ட்ரோலை நாம் இருக்கப்படாது. இது எப்படி சார்னா, ராமகிருஷ்ணன் சிம்பிளாக சொன்னாரு, தண்ணீருக்குள் படகு இருப்பதால் தவறில்லை, படகுக்குள் தண்ணீர் வந்து விட்டால் ஆபத்துன்னு. தண்ணிக்குள்ள படகு தானா இருக்கலாம், படகுக்குள்ள தண்ணி வந்துட்டா இல்லையா? அது மாதிரி சிற்றின்பத்தில் கொஞ்சம் எளியவராகி விட்டார் திருநீலகண்டர். அவர் வாழ்க்கை வீணா போச்சு. ஆனா ஒரு வினாடி, ஒரே ஒரு வினாடி, அவர் ஒரு பரத்த வீட்டுக்கு போயிட்டு வரும்போது மனைவி ஒரு கோபத்தில் சொன்ன, தொடாத அப்படின்னா. என்ன தொடாத அப்படின்னா, சார் அந்த தேதியிலிருந்து வாழ்க்கையில எந்த விதமான பிழையும் இல்லாமல் அவர் வாழத் தொடங்குகிறார். நேற்று வரை ஒரு விலங்கு போல் வாழ்ந்தவர் ஒரு வினாடியில் தன்னை மாற்றிக் கொள்ளுகிறார் அல்லவா. இதனாலதான் மனிதனுக்கு உயர் திணைன்னு பேர் வச்சான். இவன் உயர்வது போல் வேறு யாராலும் உயர முடியாது, விலங்கு அக்ரிணைன்னு பேர் வச்சான். அது மனசே வச்சா கூட, தீர்மானிச்சா கூட, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல படிச்சா கூட அதனால மாற முடியாது. ஆனா மனுஷன் அப்படி இல்லை, படிக்காமையே இருந்தா கூட திடீர்னு ஒரு உள்ளேந்து ஞானோதயம் வந்தா மாற முடியும். அதுக்குத்தான் புத்தகம், கல்வி, அறிவு, சொற்பொழிவு எல்லாமே ஏற்பட்டது. இன்னைக்கு அவரு மூணு விஷயம் ரொம்ப நிறைய சொன்னாரு, மூணு விஷயம் ரொம்ப அருமையான விஷயம் சொன்னார். நாம நம்முடைய உடல் தானம் என்று ஒன்று பண்ணினா அது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்தை கண்கள்ல கண்ணீர் வரும்படியா சொன்னார். ரெண்டு, சினிமான்னு எடுக்கிற போது கூட அதுல எவ்வளவு த்ரில்லிங்கா, எவ்வளவு பெரிய மெசேஜை உள்ள வச்சு எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த அருமையான செய்தியை படம் பிடிச்சு காமிச்சார். மூன்றாவதாக, ஒரு மனிதன் எவ்வளவு தாழ்ந்திருந்தா கூட அந்த முயற்சியின் மூலமாக உச்சத்தை தொட முடியும் அப்படிங்கிற ஒரு வெற்றியை, வாழ்வினுடைய வெற்றியை ரொம்ப உருக்கமா படம் பிடிச்சு காமிச்சார். உண்மையிலேயே இது மாதிரி பேச்சுக்களை நீங்க புத்தக திருவிழாவில் அமைக்கிற போது மக்கள் மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு, உயர்வதற்கான வழி அதற்குள்ள இருக்கிறது. நான் அவருடைய சின்ன சின்ன பேச்செல்லாம் கேட்டிருக்கிறேன் யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல. எப்பவாவது வாட்ஸ்அப்ல நல்லதும் வரும் இல்லையா, அது மாதிரி கேட்டதுல ஒன்னு ரெண்டு கேட்டிருக்கிறேன். ஆனா ஒரு முழுமையான பேச்சு ஒரு முக்கால் மணி நேரம் இன்னைக்கு தான் கேட்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. மிகச்சிறந்த ஒரு எதிர்காலம், நிகழ்காலம் ரெண்டும் அவருக்கு இருக்கிறது என்பதை மனப்பூர்வமாக இந்த நேரத்தில் நான் அவரை வாழ்த்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு அருமையான வளர்கிற நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு தலைப்பு, முகத்தை மூடலாமா அப்படின்னு ஒரு தலைப்பு. இதை இலக்கியமா பேசலாம், அறிவுபூர்வமா பேசலாம், இல்லை எதையுமே பேசாம தலைப்போட லிங்க் பண்ணிட்டும் போயிடலாம், எத்தனையோ வழி இருக்கு. நான் ஒரு கோணத்துல தான் இதை எடுத்து சொல்ல விரும்புறேன். ஆபத்து வரும்போது பூனையை பத்தி ஒரு பழமொழி சொல்வான், பூனை கண்ண மூடிக்கிட்டா உலகம் இருந்துருமான்னு கேட்பான். இது சாதாரண விஷயம் இல்லை. சில பேர் ஆபத்து வரும்போது அந்த ஆபத்தை எப்படி களையலாம்னு யோசிக்க மாட்டாங்க, ஒரு சிக்கல் வரும்போது சிக்கலை எப்படி தீக்கலாம்னு யோசிக்க மாட்டாங்க, இவங்க கண்ணை மூடிக்கிட்டு உட்காந்துக்குவாங்க. நம்ம கண்ணை மூடிட்டாப்புல அந்த பிரச்சனை போயிடுமா? போகாது. இன்னொரு கணக்கு சொல்வாங்க, ஒரு விலங்கை பத்தி, நெருப்பு கோழி ஒரு காரியம் பண்ணும், நெருப்பு கோழிக்கு ஏதாவது சிக்கல் வந்தா பூமிக்குள்ள தலையை விட்டுக்கும் அப்படிம்பாங்க. அது என்ன பண்ணுமா, பூமிக்குள்ள கொண்டு போய் தன்னுடைய, இதெல்லாம் ஜூலாஜிக்கலா கரெக்டா இல்லையாங்கிறத நீங்க வெரிஃபை பண்ணிக்கணும், அது வேற. இவர் புறாவை பத்தி சொன்னார் பாருங்க. இப்ப நான் ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்ல போறேன். நம்மூர் இலக்கியங்கள்ல புறா ரொம்ப கற்புடையதுன்னு எழுதியிருக்கிறான், மாட புறா, ஜோடி புறா, பிரியவே பிரியாது அப்படின்னு. அது உண்மை இல்லை, அது உண்மை இல்லை. ஏன் உண்மை இல்லை? நிரூபிச்சுட்டா எப்படி, சயின்ஸ் எப்படி போயிடுச்சு பாருங்க. ஜோடி பிரியாம இருக்கிற புறாவா இருந்தா அது முட்டை இட்டதுல ஆண் புறாவோட டிஎன்ஏ இருக்கணுமா இல்லையா? வேறு ஆண் புறாவோட டிஎன்ஏ இது முட்டையில இருக்கு, எப்படி இருக்கு? நம்மால் அங்கேயும் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஜோடி புறான்னு இருக்குமே ஒழிய இருக்காது. வடிவேல் சொல்ற மாதிரிதான் இருக்கும், இருக்காது. அது எப்ப நடந்ததுன்னு இவனுக்கு தெரியாது, அவ்வளவுதான். ஏன் சொல்ல வரேன்னு கேட்டா, சயின்ஸ் சொல்றத நாம முதல்ல காது கொடுத்து கேட்க பழகணும். நம்ம நம்பிக்கையே கரெக்ட்னு சாதிக்க கூடாது. இன்னொன்னு சொல்ற பாருங்க, அதாவது நம்முடைய இலக்கியங்கள்ல என்ன எழுதியிருக்கிறான், இந்த குளவி அப்படின்னு ஒன்று உண்டாகுது இல்லை,
இந்த குளவி எப்படிரா உண்டாகுதுன்னு கேட்டால், ஒரு குளவியோட புழு இருக்கும், அந்த புழுவுக்கு மேலே அது மண்ணை வச்சு மூடிடும், அப்புறம் அந்த குளவி ஒயின்னு சுற்றி சுற்றி வரும், அந்த நினைப்பிலேயே இந்த புழு குளவியாக மாறிடும், அப்படி தான் எழுதி வச்சிருக்கிறார். இதுக்கு மூணு இடம் நான் சொல்லுவேன் இலக்கியத்திலேருந்து சொல்லுவேன். ஒன்று ராமாயணத்திலேருந்து ஒரு அழகான இடம் சொல்லட்டுமா, கபராமாயணத்தில் இல்லை, செவிவழி ராமாயணத்தில் இருக்கு. அதாவது சீதை உட்கார்ந்துருந்தாலாம், இந்த குழவி வந்து வண்டு அப்படி சுத்திட்டு போச்சான் சவுண்டு கொடுத்து, பக்கத்தில் இருந்த திருஜட சொன்னாலாம் பயப்படாத, குழவி வந்து ஒன்று சொல்லிச்சுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் நல்ல செய்தி சொல்லுதுன்னு அர்த்தம், நீ சீக்கிரத்தில் ராமனை பார்த்துருவே அப்படின்னு ஒரு நம்பிக்கையை சொன்னாலாம். சொல்லிட்டு இந்த குழவி எப்படி உருவாகுது தெரியுமா, இந்த குழவி வந்து புழுவாக இருக்கும், அது மேலே மண் மூடிக்கும், அப்படி மூடிக்கிச்சுன்னா குழவி மேலே பறந்து பறந்து அந்த சத்தம் போட போட அந்த சத்தத்தை கேட்டு கேட்டு இது குழவியாக மாறும் அப்படின்னு சொன்னான்னு கதை இருக்கு. இதில் ஒரு நயம் இருக்கு. உடனே சீதை சொன்னாலாம், அப்போ நான் ராமனையே நினைச்சுக்கிட்டே இருக்கிறேனே எனக்கு பயமா இருக்கு, நான் ராமன் ஆயிடுவோனு கேட்டாலாம். நான் எப்போ பார்த்தாலும் அவனையே நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அப்போ அவன் நான் ராமன் ஆகிடுவனோ, நான் சந்தித்தாலும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம், நான் ராமனாக மாறிட்டான். அதுக்கு திருச்சட சொன்னாலாம், கவலைப்படாத, அவன் சீதையவே நினச்சிக்கிட்டு இருக்கிறதால அப்பவும் ஒரு பேர் ரெடியாக இருக்கும், அப்போ சீதை அந்த இடத்துல இருப்பா, யூ டோன்ட் வரி, ரைட்டு, மறுபடியும் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்கும். இப்படி ஒரு இலக்கிய செய்தி இருக்குது. இதை எதுக்கு சொல்ல வரேன், குழவி சத்தம் போடுறதால அது குழவி உண்டாகுதுங்கிறத நம்புறதுக்கு. இதை விட ஆச்சரியம் சொல்லட்டுமா, ஆதிசங்கரர் ஒரு ஸ்லோகத்தில் எழுதுறார், ஒரு மனிதன் எப்படி தெய்வத்தை அடைகிறான் என்றால், குழவி கூட்டுக்குள் இருக்கிற குழவி ரீங்காரத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதால் குழவியாக மாறுவதைப் போல, ஒரு மனிதன் இறை சிந்தனை இறை தியானத்திலேயே இருப்பதால் அவன் இறை நிலைக்கு அடைந்து இறைவனாக மாறுகிறான் அப்படிங்கிற ஒரு ஊமைய ஆதிசங்கரர் தம்முடைய பாடல்ல ஒரு இடத்துல விளக்கி காட்டுகிறார். இதை வச்சுக்கங்க, நான் எதுக்கும் விரோதி இல்லை, மதத்துக்கும் விரோதி இல்லை, இலக்கியத்துக்கும் விரோதி இல்லை, இலக்கியத்தை ரசிக்கிறேன், மதத்தை நான் ஒத்துக்கிறேன், ஆனால் என்னன்னு கேட்டால் சயின்ஸ் படி நீங்கள் இந்த ஐடியாவோட வீட்டுக்கு போகக்கூடாது, எந்த புழுவும் குழவியாக மாறாது, எந்த புழுவும் குழவியாக மாறாது. அதுக்கு நீங்கள் ஜுவாலஜியில் போய் படிக்கணும். என்ன தெரியுங்களா, ஒரு புழு கூட தான் குழவி ஆகிறதே கிடையாது. பின் அது என்ன, அது என்னங்கிறத இப்போ புரியும்படியாக சொல்கிற பாருங்க. இந்த குழவி என்ன பண்ணும், அது முட்டையை சேஃபாக வைக்கணும், அது முட்டையை எங்கே பாதுகாத்து வைக்கிறதுன்னு யோசிக்கும். இப்போ ஒரு புழு இருக்கு இல்லையா, அந்த புழு அரளி செடியில் அரளியை தின்னுகிட்டு நல்லா ஜாலியாக இருக்கும், இலையை தின்னுகிட்டு அந்த புழு நெளிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த குழவி இப்படி பார்க்கும், நேராக அந்த புழுவை மேலேருந்து ஹெலிகாப்டரை இறங்குற மாதிரி அந்த புழு மேலே மெல்ல இறங்கி தன்னுடைய சூழ் உறுப்பு மூலமா முட்டைய அதுக்குள்ள வச்சிடும். தன்னுடைய முட்டைய சூழ் உறுப்பு மூலமா அந்த புழுக்கு உள்ள கொண்டு போய் வச்சிடும். அப்புறம் இந்த புழுவை வெளியில நகர்ந்து போக முடியாதபடி அந்த புழுவை மண்ணு வச்சு மூடிடும். இப்ப மண்ணு வச்சு மூடிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த முட்டை பருவம் அடைந்த பிறகு முட்டை உடைஞ்சு குழவியோட பரம்பரை தான் வரும். இந்த புழுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது, அந்த குழவியோட பரம்பரை சின்ன சின்ன புழுவா வரும். இது எதுக்கு தெரியுமா, இந்த புழு அதுங்க உள்ளேந்து சாப்பிடுறதுக்கு தீனி, உள்ள இருக்கிற அதனுடைய பரம்பரை சாப்பிடுறதுக்கு, அது உருவாகி வெளியே வரத்துக்கு ஒரு தீனி வேணும் பாத்தீங்களா. இந்த புழுவை தின்னுட்டு உட்கார்ந்துருக்கும், நல்ல தின்னு ரெக்க வந்த உடனே இந்த மண்கூட உடைச்சுக்கிட்டு வெளியே வரும். குழவியிலிருந்து தான் குழவி வருகிறதே ஒழிய அது புழுவிலிருந்து வரவில்லை என்பது விஞ்ஞான பூர்வமான கண்டுபிடிப்பு. இப்ப நாம எப்படி அணுகணும் ஒரு விஷயத்தை, முதல்ல இலக்கியமா ரசிக்கணும். இப்ப நான் சீதை கதை சொன்னேன், நீங்க கைத்தட்டீங்கல்ல, நானும் ரசிச்சல, ஆனா எந்த அளவுக்கு, இது கற்பனைங்கிற சந்தோஷத்தோட நிறுத்திடணும். ஆச்சா, அதுதான் உண்மைன்னு சாதிக்க கூடாது. புரியுதா, நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியுதா, மதத்தை எந்த அளவுக்கு நிறுத்தணும் அப்படிங்கறத இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அதாவது அந்தந்த எல்லையில நிறுத்தணும். இட் இஸ் எ போயட்ரி. போயட்ரினா என்ன அர்த்தம், புலவன் புழுகிற மாதிரி எவனும் புழுக மாட்டான் இல்லையா. புலவர்கள் கற்பனையில நிறைய சொல்வார்கள், இவள் நிலா போல் இருக்கிறாள்னா, நிலா மேடு பள்ளமா இருக்குடா, அசிங்கமா இருக்கும், நிலாவுக்கு கிட்டக்க போய் பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும், எவ்வளவு கொடுமையானது. ஆனா இவன் சொல்லுவான், நிலா மாதிரி இருக்கிறாள் அப்படின்னு வர்ணிப்பா.
ஆனா கவிதையை என்ஜாய் பண்ணாம இருக்க முடியுமா? அதுவும் இந்த காதலிக்கிற அரக்கு இருக்கான் பாருங்க, அவனுக்கு கவிதை தான் கிக்க. போதை பொருள் ரொம்ப மிக முக்கியமான போதை பொருள் காதல். அவன் அப்படியே ரசிப்பான், ஆனா அது உண்மை இல்லை. அதுக்கு எதனால தெரியுமா? மனசால என்ஜாய் பண்ண வேண்டியது. இன்னொன்னு, புழுதான் குழவியா மாறுதுன்னு நினைக்கிறது ஒரு நம்பிக்கை, நீண்ட காலமா இருக்கிற நம்பிக்கை, அதை காயப்படுத்த கூடாது. ஆனா அது நம்பிக்கையை ஒழிய அது உண்மை இல்லைங்கிற அறிவு இருக்கணும். அது நம்பிக்கை, ஆனா அது உண்மை இல்லை அப்படிங்கிற அறிவு இருக்கணும். என்ன அர்த்தம்? எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து, ஆனா என் ஒய்ஃப் கிட்ட அன்பா இருக்காங்கிறது ஒரு நம்பிக்கை, ஒரு நம்பிக்கை, அது உண்மை இல்லைங்கிறது அறிவு. புரிஞ்சு போச்சா? எங்க அம்மா எங்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி என் ஒய்ஃப்ட எந்த அம்மாவும் இருக்க மாட்டேன். நீங்க வேணா எழுதி வச்சீங்க, எந்த அம்மாவும் இருக்க மாட்டேன். அவளை பொறுத்த வரைக்கும் அன்பா இருக்கிறதுங்கிறது ஒரு பாவலா 90%. என்ன இருந்தாலும் அவளுக்கு அவ பொண்ணு தான் ஒஸ்தியை ஒழிய, வீட்டுக்கு வந்த பொண்ணு அவளை ஒஸ்தி கிடையாது. ஆனா அதுக்கு அம்மாட்ட போய் சொல்ல முடியுமா நீ வேற்றுமையா நடக்கிற? எதுக்கு நம்ம போய் சொல்லி பிரச்சனையை உண்டு? அம்மா உன்ன மாதிரி யாரு பாத்துக்குவான்னு போயிட வேண்டியதுதான். எதுக்கு சொல்ல வரேன்னா, மனதளவில் வைத்திருக்கிற எண்ணங்களை காயப்படுத்தாமல் ஒரு ஓரத்தில் வைத்து விட்டு உண்மையை கண்டுபிடிக்க வேண்டிய தெளிவு வேண்டுமே ஒழிய வெறும் நம்பிக்கைகளை உண்மை என்று சாதிக்க கூடாது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் மூடுங்கள், உண்மையை மறைத்துவிட விரும்பாதீர்கள். முகத்தை மூடலாமா?